வெறி, பத்தாண்டு பசி, அது இவர்களின் நடவடிக்கையில அப்பட்டமா தெரியும். ஆயிரக்கணக்கான கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது சத்தியம். அங்க நடக்கக்கூடிய அந்த கனிம வள கொள்ளைகளை தடுக்கணும்னு போராடும் பொழுது கொண்டே போடுறானா பாத்துங்க. அதுதான் இவர்களுடைய இரட்டை வேடம். இதுவெல்லாம் தான் இவர்களுக்கு அனுகூலமாக லாபமாக இருந்தால் மட்டும்தான் எதையும் பேசக்கூட செய்வார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த திரு சங்கர் குரு அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். மதுக்கடையில் விற்கப்படும் அந்த மது பாட்டில்களால் வரக்கூடிய பணமானது அரசு கஜானாவிற்கு செல்லாமல் கரூர் கம்பெனிக்கு செல்வதாக ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. அது எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிருக்கீங்க? 31/12/2020 அன்றைய தேதி நிலவரப்படி 5,388 டாஸ்மாக் கடைகள்னு ஆர்டிஐ வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறோம். 2022 புதிதாக ஏதாவது கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? 2022 வரை வேற எந்த புது கடைகளும் திறக்கப்படவில்லை அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் சொல்றாங்க. ஓகே, அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள மதுபான கடைகளில் மதுபானம் வாங்கும் நபர்களுக்கு ரசீது பில் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அதற்கு அவங்க, தமிழ்நாட்டில் உள்ள மதுபான கடைகளில் மதுபானம் வாங்கும் நபர்களுக்கு ரசீது வழங்கப்பட்டு வருகிறது, மேலும் பற்றுச்சீட்டு இயந்திரம் ஒன்றின் விலை 29,402 ஆகும் அந்த இயந்திரத்துக்கான விலை. ஓகே, இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஜோன் வைஸ் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 1, 2, 3, 4 ஒரு 5 ஜோனா வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம்னு ஒரு 5 ஜோன் சேர்த்து மொத்தம் 5,388 கடைகள் 2020 வரை இயங்கி கொண்டிருக்கிறது. 2022 வரை வேற ஒன்றும் புதிதாக திறக்கப்படவில்லை. இது வந்து நிறைய தகவல்கள் இருக்கு, நீங்க இதை மட்டும் சொல்லி. அப்போ நமக்கு வந்து இப்ப அரசாங்கத்தின் கணக்குல 5,388 இருக்கு. 2022 எதுவும் புதிதாக திறக்கப்படவில்லை. ஓகே, பில்லு தர்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பில்லு தர்றது இல்லைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், நாடறிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ ஒரு பிராக்டிக்கலான பேச்சு கூறும். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்பு இப்போ 2023 வரை மனசாட்சி உள்ள தமிழக இளைஞர்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம். 2021 தேர்தல் வரை மூடி இருந்த, ஏற்கனவே இருந்த இடத்தில் இருந்த இந்த சாலைகளின் ஓரங்களா இருக்கிறது, ஹைவே ஓரங்களா இருக்கிறது, ரொம்ப சில பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,300 சில்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதுங்க. ஓகே, அதில் ஆயிரக்கணக்கான கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது சத்தியம், மெய். ஓகே, இப்போ இந்த புதிதாக திறக்கப்பட்ட கடைகள் கடந்த 2 ஆண்டுகளாக அரசின் பதிவுகள்லயே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கடைக்கும் ஒரு டெண்டருக்கு ஒரு விலை இருக்கும், அதை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு விலை இருக்கும், அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு விலை இருக்கும், அந்த கட்டடங்களுக்கு வாடகை ஒப்பந்தம் அது இதுன்னு 1,008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் அரசாங்கத்திற்கு ஒரு தொகை கட்டி தான் எடுக்க வேண்டியது. இப்போ எவ்வளவு பெரிய வருமான இழப்பு ஏற்படும்? அப்படி ஏற்பட்டால் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு தெரியாமல் எங்கு போகும்? அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு சம்மந்தப்படாமல் வேறு யாருக்கு போகும்? ஓகே, கிட்டத்தட்ட அரசின் கணக்குகளில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு மேலாக பிளாக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது கடைகள் அடைத்த பின்பும் இயங்கக்கூடியது, அடைத்த பின்பு மட்டும் இயங்கக்கூடிய சிறு சிறு பெட்டி கடைகள், சிறு சிறு இந்த கிராமங்கள்ல சிறு சிறு தோப்புகளுக்குள்ள தோட்டத்துக்குள்ள இயங்குறது, இது இல்லாம இந்த தோட்டத்துக்குள்ள எல்லாம் வந்து கொஞ்சம் சிட்டியோட கிராமத்தோட அவுட்டர் இந்த சிட்டியோட அவுட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இயங்கிட்டு இருக்கு. அங்க போனா சாப்பாடு, சமையல், குடில் எல்லாம் சேர்த்தோட சர கிடைக்கும். அதெல்லாம் வந்து பதிவு செய்யப்படாததுங்க. அப்ப இதில் ஒட்டுமொத்தமாக வெறும் நேரடியா உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒரு தியேட்டருக்கு படத்துக்கு போறீங்க. ஓகே, அந்த அந்த தியேட்டர்ல அந்த படத்தின் அந்த டிக்கெட்டோட விலை 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட்லாம் தீர்த்து போயிடுது. அப்ப பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பாக்குறீங்க, எவ்வளவுக்கு வாங்குவீங்க? 2 மடங்கு 3 மடங்கும் கூட சில நேரத்துல கொடுத்து வாங்குறீங்க இல்லையா? அதை போலதான் மதுவும்
கிடைக்காத விடுமுறை நாட்களில், கிடைக்காத நேரங்களில் ஒரு இடத்தில் கிடைக்குதுன்னா 2 மடங்கு 3 மடங்கு விலை கொடுத்தான வாங்கி ஆகணும் இல்லையா? அப்ப இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நேர்மையாக வெறும் 12 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும்னு கணக்கு போட்டா இந்த நேரத்தில் மட்டும் ஒரு 4 24 மணி நேரத்துல 12 to 10 இல்லையா? அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஆச்சு? 10 மணி நேரம் ஆச்சு. இந்த 10 மணி நேரத்தில் நேரடியாக விற்று அதை அரசாங்கத்தில் கணக்கு காட்டப்படக்கூடிய, அதுவும் 5300 செல்ற அந்த கணக்கில் இருக்கக்கூடிய கடைகளில் மட்டுமே 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறதுன்னு நமக்கு கண்ணெதிர்க்க தகவல் இருந்தால், மீதம் 14 மணி நேரம் திறந்திருக்கும் நேரத்தை விட அதிக நேரம் கள்ளச்சந்தையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மதுபான கடைகளில் 2 மடங்கு விலை வைத்து விற்கப்படக்கூடிய மது, அதன் வருமானம் எவ்வளவு இருக்கும் இல்லையா? இது ஒரு எளிமையான கணக்கு. அப்ப இதெல்லாம் எங்க போகுது? அந்த துறை சார்ந்த நபருக்கு, அமைச்சருக்கு தெரியாமல் வேறு எங்கு போகும்? இது குற்றச்சாட்டு அல்ல, இது கடுமை, வெறும் விமர்சனமோ வெறும் குற்றச்சாட்டுகளோ மட்டுமல்ல, இது மிகப்பெரிய ஹிண்ட். இதை மக்களோ இளைஞர்களோ சமூக ஆர்வலர்களோ ஏதோ மது அப்படின்னு கடந்து போய் மதுவின் அந்த அதில் புழங்கக்கூடிய பணம் என்று கடந்து போகாமல் இதை கழுத்தோடு பிடித்தால் இது மட்டுமே மிகப்பெரிய ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு ஒரு நேரம் வரை, இந்த நேரம் வரை கடை திறந்திருக்கு, இந்த நேரத்துல இவ்வளவு விலை கொடுத்து குடிக்கணுங்கிறது மது பிரியர்கள். கடையே அடைச்சிருந்தாலும் எங்க கிடைக்குதுன்னு தேடி போய் குடிக்கிறவர்கள் மது வெறியர்கள் இல்லையா? மது பிரியர்களுக்கும் மது வெறியர்களுக்கும் வேறுபாடு உண்டு. இப்ப மது வெறியர்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த புதுசா ஏடிஎம் மிஷின் மாதிரி வேற ஒண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இது போன்ற மது பிரியர்கள் என்கிற எல்லையை தாண்டி மது வெறியர்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய அந்த ஆயத்தீர்வை என்கிற மதுவிலக்குங்கிற இடத்துல இருந்தும் விலகி போயிட்டாங்க, ஆயத்தீர்வை என்கிற இடத்துல இருந்தும் விலகி போயிட்டாங்க. மது விளக்கு என்பது மதுவை ஒழிக்க வேண்டியது, அந்த துறையின் அமைச்சர் அதை ஒழிப்பதற்கு பதிலாக ஊக்குவித்துட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை ஒழிப்பதற்கு பதிலாக அந்த அரசாங்கம் ஊக்கி வச்சுட்டு டார்கெட் வைக்குது, இலக்கு வைக்குது. 45,000 கோடி 50,000 கோடி 55,000 கோடின்னு இலக்கு வைக்குது. ஆயத்தீர்வை இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து அரசாங்கத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயையும் ஒரு பக்கம், மொத்தமாக 100 ரூபாய் வந்தா 300 ரூபாய் வராம போற அளவுக்கு. அப்ப இதெல்லாம் எங்க போகும்? சாமானியர்களின் கைக்கு போகக்கூடிய பணமா இது? அதிகாரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தானே போகும். அதானே, அதானே உண்மை. இதைத்தான் நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இது இதை இதை ஏன் இவ்வளவு நீண்ட நெடிய விளக்கம்? இதற்கு கொஞ்சம் நம்ம பொறுமையா இதை பேசுறோம்னா, இது எது புதிய தமிழகம் கட்சி வர 10ஆம் தேதி சென்னையில் முதற்கட்டமாக சட்டவிரோத பார்களை மூடக்கூடியும் பூரண மது விளக்கை கோரியும் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை திட்டமிட்டிருக்கிறோம். சென்னையில் நடத்த இருக்கிறோம். அதனாலதான் இதை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோங்கிற ஒரு அறிவிப்பு செய்யும். இதில் நுனிவரை இதை நாங்கள் மக்களிடம் அம்பலப்படுத்தி இதை இதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம் என்பதால்தான் இந்த தகவலை கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய கட்சியாக தன்னை காட்டிக்கொள்கிறது திமுக. அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல அந்த கட்சியின், திமுக கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான ஐட்ரீம்ஸ் என்ற திரையரங்கில் நரிக்குற மக்கள் படம் பார்க்க சென்ற போது, 10 தலை என்ற படம் பார்க்க செல்லும் போது இங்க டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்புன நிகழ்ச்சிக்கு அவங்க எந்த விதமான எந்த ஒரு திமுக கண்டனமோ எதிர்ப்புமே தெரிவிக்கல. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரோஹிணி என்ற திரையரங்கில் இதே சம்பவம் நடக்கும்போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் விவாத பொருளாக மாற்றப்பட்டது. ஆனால் தற்சமயத்தில் எந்த ஒரு விதமான நடவடிக்கையுமே எடுக்காத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் அந்த நேரத்தில் கூட கடந்த மாதம் நினைக்கிறேன் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நேரத்தில் கூட பாஜகவை சேர்ந்த ஒருத்தருடைய திரையரங்குகள்னு சொல்லிட்டு கலைஞர் செய்திகளில் ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கிள் வந்து எழுதினாங்க. அதில் கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்க, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகவே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைகுனிவான நிகழ்ச்சி நடந்துள்ளது அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டாங்கப்பா. ஓகே, அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இப்ப ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கள்ளுக்கடைகளை ஒழிப்பது ஒரு மூமெண்டா இருந்தது.
ஜமீன் ஒழிப்பு முறைன்னு ஒன்னெல்லாம் வந்தது. நீங்க நிறைய ஒழிப்புகளை பத்தி நீங்க அரசியல் வரலாற்றில் சமூக வரலாற்றில் பார்க்கலாம். அதை எல்லாத்தையும் வந்து ரினியூவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜமீன் ஒழிப்பு இருந்தது இல்லையா, இப்ப வந்து அது ஜமீன் வளர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது உங்கள் நீங்க வந்து சனாதனவாதிகள், ஆரிய அடிமைகள், சங்கிகள், சாதிக்கு ஆதரவானவர்கள், அப்படி இப்படின்னு இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்கள் என்று குற்றம் சுமத்தப்படக்கூடிய நபர்கள் புறம் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை சுட்டி காமிக்கக்கூடிய நீங்கள் அதை தவறுங்கிறீங்க. நீங்கள் சமூக நீதி இதை காப்பாற்றுறதுக்காகவே பிறவி எடுத்த பெரும்பிறவி. உங்கள் வீட்டில் இது நடந்தால் இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய மகா குற்றம். அதுதான் இவர்களுடைய இரட்டை வேடம். இதுவெல்லாம் தான் இவர்களுக்கு அனுகூலமாக லாபமாக இருந்தால் மட்டும்தான் எதையும் பேசக்கூட செய்வார்கள். கனிம வளங்கள்லாம் பாதுகாக்கிறதுல இந்த திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சில நாட்கள்லயே திருநெல்வேலியில முன்னீர் பள்ளம்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில ஏற்கனவே வந்து மூடப்பட்டிருந்த ஒரு கல் குவாரி, அதாவது அது குறிப்பிட்ட அளவை தாண்டி பூமிக்கு அடியில் நோண்டி எடுத்துட்டாங்கன்னு கிட்டத்தட்ட சீல் வச்சு மூடப்பட்ட ஒரு கல் குவாரி மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க வந்து இயக்குனாங்க. ஏன்னா அது இவர்களின் கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய கட்டுப்பாட்டிருக்கூடிய கல் குவாரி, அதில் ஒரு மூன்று அப்பாவிகள் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அதை போல அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதுக்கு நேரடியா அப்பாவு அங்க போயிட்டு வந்தாரு. அந்த நேரத்துல யாரும் எந்த அளவுக்கு அதை வந்து அந்த செய்தியை அந்த அந்த செய்தியை எப்படி எல்லாம் மூடி மறைச்சாங்க, எப்படி எல்லாம் அதற்காக பண்ணாங்க. நாங்கள் கடுமையா அந்த குவாரி அந்த இடத்துல போய் போறோம்னா ஒரு இது தமிழ்நாடு முழுவதும் தடை செய்யப்பட்டு மூடப்பட்ட அத்தனை மணல் கல் குவாரிகளும் மீண்டும் ஆஜான பாகுவா இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா எல்லா புறமும் இருக்கக்கூடிய தமிழகத்தின் மாநில எல்லைகளில் தயவு செஞ்சு போய் பாருங்க. எல்லா இடத்துலையும் நூற்றுக்கணக்கான லாரிகள் மண்ணையும் கல்லையும் அள்ளி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அள்ளிட்டு போயிட்டு இப்போ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்ணு இந்த மண்ணு எடுப்பாங்க, இந்த சேத்து மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணு சொல்லுவாங்க. அது நிறைய அந்த காடுகள்ல சிலருடைய சொந்த காடுகள்ல, இப்ப உங்களுக்கே ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து ஒரு அந்த மண்ணு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டுவாங்க. அந்த மண்ணு எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போடுவாங்க. 200-300 லோடு ஒரு சீட்டு, ஒரு வண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை போட்டுட்டு 200-300 வண்டிகள் எடுப்பாங்க. ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட், ஒரு வண்டியில ஒரு பக்கெட் அள்ளி போட்டா அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு இவ்வளவு தொகைன்னு ஒரு மினிமம் வச்சிருப்பாங்க. ஆனால் விற்பனையாகக்கூடிய விலையை பார்த்தீங்க அப்படின்னா 300 மடங்கு 400 மடங்கு கனிம வள கொள்ளையில் இவர்களுக்கு. பாருங்க, ஒரு கிராம நிர்வாக அலுவலகம் என்பது கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்றோம். இப்ப இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகள் 180-90 விழுக்காடுகள் கிராம பகுதிகளில் தான் பண்ண முடியும். ஏன்னா நகர பகுதிகளில் அவ்வளவு பெரிய ஏரியா இல்லை, அவ்வளவு பெரிய அந்த மாதிரியான வளங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நகரங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கிராமப்புறங்களில் தான் இயல்பாகவே இந்த கனிம வளங்கள் இருக்கு. அப்ப அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் பொழுது, அந்த கனிம வளங்களை திருடும் பொழுது இயல்பாக அந்த கிராம நிர்வாக அலுவலர் ஏதோ நூத்துல சிலர் வந்து ஒரு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க நடக்கக்கூடிய அந்த கனிம வள கொள்ளைகளை தடுக்கணும்னு போராடும் பொழுது கொன்னே போடுறானா பாத்துங்க. கொன்னே போட்ட உடனே, நான் கொன்னு போட்டதும் கூட ஒரு சமூக விரோதிகள் நடத்திய நிகழ்வு, அதற்கு சட்டப்படி தண்டனை செய்யலாம் வைக்கலாம். நீங்க பாருங்க, உடனடியாக 1 கோடி ரூபாய் நிதி, உடனடியாக அரசு வேலை. ஒரு கிராம நிர்வாக அலுவலரை கொண்டவர்கள் ஒரு கொன்றிருக்கிறான் மண்ணல்ல வந்து தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறவரை, அவருக்கு உடனே 1 கோடி ரூபாய் பணம் ஒரு அரசு வேலையும் கொடுத்து இந்த உயிருக்கு நிர்ணயம் செய்யக்கூடிய நிகழ்வாக இதை ஒரு சடங்காக. யார் வேணாலும் சாதுங்க, உங்களுக்கு 1 கோடியும் ஒரு இதுவும் இருக்குன்ற அளவுக்கு அவங்க அறிவிச்சதுனாலதான் பாருங்க, மிக உலகின் மிக மிக துயரமான ஒரு செய்தி. அரசு அலுவலர்கள் எங்கள் உயிரை பாதுகாக்க துப்பாக்கி வழங்கி எங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமையிலையும் ஒரு விவசாயிக்கு 2 வருஷமா இந்த பாலா போன விடியல் ஆட்சி, இந்த விடியாமூஞ்சிகள் ஆட்சிக்கு வந்து 2 வருஷமா ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாருங்க துப்பாக்கி ஏந்திய காவலரின் பாதுகாப்போட. கனிம வளத்தை பாதுகாக்குறதுங்கிற வார்த்தையே தவறுங்க திமுகவை பொறுத்தளவு. நீங்க பாருங்க, கனிம வள கொள்ளையின் மூலமாக மட்டும் இவர்கள் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இவர்கள் சார்ந்தவர்கள் பிளாட் போடுறதுக்கும், இவர்கள் சார்ந்தவர்கள் கம்பெனி நடத்துறதுக்கும் மட்டும்
எத்தனை கணக்கான ஏக்கர்கள் பாழாயிட்டு இருக்கு தெரியுங்களா? அதாவது அதுதாங்க மிகப்பெரிய பாவிகளிடத்தில் மாட்டிட்ட மர். வாயளவில் வார்த்தை ஜாலத்தில் மட்டும் தமிழகத்தை வளருவதற்காக உளறி கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் எந்த ரீதியிலும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய தயாராக இல்லை. வெறி, 10 ஆண்டு பசி, அது இவர்களின் நடவடிக்கையில அப்பட்டமா தெரியும், அப்பட்டமா தெரியுதுங்க. இன்னைக்கே கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் இத்தனை ஆண்டு இத்தனை மாதம் இருக்குங்க, இன்னைக்கே வந்து பூத்தி ஏஜென்ட் போட்டு பூத்தி ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்கங்க. இந்த அதிகார வெறி, இதில் வரக்கூடிய வருமானம் ஒரு 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 தேர்தலுக்கு 20 லட்சம் 20 ஆயிரம் கோடி சாதாரணமா செலவு பண்றாங்கன்னா ஆண்டுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல வெறும் டாஸ்மாக்ல, வெறும் டாஸ்மாக்குங்க, ரொம்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட வெறும் ஆண்களில் சில குறிப்பிட்ட அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு 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 போர்ஷன்ல. அப்ப இந்த வருமானத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னு, இதுக்கு அந்த அதிகாரத்திற்காக என்ன குற்றம் வேண்டும்னாலும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. கனிம வள பாதுகாப்பு என்பதே அதை திமுக விட்டு இருந்தாங்க பாதுகாக்கும். இதற்கு மக்கள் எல்லாம் விழிப்படையும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றி கெல்ஜி. நன்றி, நன்றி.